எரியில இருக்க தண்ணி அப்படி பாஞ்சு போயின் இருக்கு பாத்தியா இந்த ஏரியில இருக்கிற தண்ணி மாதிரியே நம்மளும் கூடிய சீக்கிரத்துல அப்படியே போக போறோம் ஆமா சென்சே நம்ம இப்ப எப்படி ஒன்னா இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஒன்னாவே போகலாம் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு கயிற அவங்களோட கையில கட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால அவங்களுக்கு ஒரு ஐவீக நம்பிக்கை மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது என்னதான் எந்த போனாலும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த கயிறையும் கட்டி முடிக்கிறாங்க அங்க அந்த பையனை சொல்றான் அவ்வளவுதான் இதுக்கு மேலயும் நம்ம வந்து எப்பயுமே ஒன்னாதான் இருக்க போறோம் இப்படி சொல்லும் போதே அங்க ஒரு பயங்கரமான ட்ரக்கும் வந்து இவங்க மேலே மோதி இவங்க அங்கே அந்த போகிறாங்க இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வார்த்தைகளை அங்கே காட்டுறாங்க அதில் இப்போ தான் நம்மளுக்கு இவங்க யாருன்னே தெரியுது அந்த பையன் அவன் ஒரு மிகப்பெரிய ஆத்தர் போல அதே மாதிரி அந்த பக்கத்தில் இந்த பொண்ணு சென்சின்னு சொல்லியிருக்கோம்ல அது அந்த ஆத்தரோட லவ்வ தான் போல இவங்க ரெண்டு பேருமே இப்படி தான் இந்த உலகத்தை விட்டு போனாங்க அப்படின்னு அதில் போட்டிருக்கு இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த ஆத்தரும் அங்கே ஏந்துக்கிறான் விழுந்து பார்த்தா அந்த இடம் முழுக்க ஏதோ ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ஓ இப்படி தான் இருக்குமா இந்த உலகம் நம்ம செத்தக்கப்புறம் ஆனால் இன்னும் ஒன்னு இதை பார்க்கும் போது வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்கிற மாதிரியும் இருக்குது ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கு அதுக்குள்ளே பின்னாடியும் ஒரு வாய்ஸ் வந்து நீ நினைக்கிற மாதிரி சித்தக்கு அப்புறம் அவங்க ஒண்ணு இங்கெல்லாம் மாட்டாங்க இப்போ நீ வேற ஒரு உலகத்துல இருக்க உன்னோட பயணமே இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது அட்வென்ச்சரர் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ யாரு நான் யாருன்னா இந்த உலகத்துக்கு யாரு புதுசா வராங்களோ அவங்களுக்கு வழி காட்டுவேன் என்னோட பேரு ஆனட் சரி நீ வந்து இங்க வந்து பாரு இந்த உலகம் போன உலகத்தோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா இந்த உலகத்துக்கு உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இனிமேலும் நீதான் ஒரு ஹீரோவா இருக்க போற இந்த உலகம் முழுக்க டார்க்னஸ் தான் பரவி இருக்கு அந்த டார்க்னெஸ்ஸை நீக்க வந்தவனே நீதான் இந்த உலகத்துக்கு நீ ஒரு ஹீரோவா திரும்பவும் லைட்டை வர வைக்கணும் அது நல்லதுதான் நீ வந்து இங்க டெலிபோர்ட் ஆயிருக்க அப்போன்னா எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கு முன்னாடி நாங்க டபுள் கமிட்டட் சூசைட் ஆகலாம்னு நினைச்சோம் அதுலயும் நாங்க தோத்து போயிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஞ்சான உலகத்துக்கு வந்திருக்கேன் அதுதானே ஆமா நீ வந்து கரெக்டா சொல்றேன் உனக்கு வந்து எல்லா விஷயமுமே புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றது இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை அது மொத்தமே அசிங்கமா தான் இருக்கு சரி ஏதோ ஒன்னு வீரனே நீ வந்து இப்போ இங்க வந்துருக்கு அதனால உனக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருக்கு அது வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு பாரு ஆனா அதுக்குள்ள இவங்க பக்கத்துல ஏதோ ஒரு பாட்டலும் இதெல்லாம் யாரோட வேலைன்னு பார்த்தா ஹீரோட வேலைதான் அவன் நிறையவே மாத்திரையை சாப்பிட்டு செத்து போயிடலாம் இத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிராங்க அங்க அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இதனால பியூரிஃபிகேஷன் லைட் யூஸ் பண்ணுறாங்க எப்படியாச்சும் அங்கே ஆளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மொழி போது ஹேய் நீ தான் என்ன காப்பாத்திரியா நீ வந்து என்னை காப்பாத்தணும்னு எந்த விதமான அவசியமும் என்ன தொலை பண்ற தயவு செஞ்சு அதை நிறுத்து உனக்கு வந்து கவலையே இல்லையா உன வந்து ஒரு ஹீரோவா சூஸ் பண்ணிருக்காங்க இதான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அதை விட்டு நீ என்ன சாக போற எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்ல அந்த மிஷினை எக்கேடு கேட்டு வேணா போட்டோம் நீ என்னையா சொல்கிற உன்ன ஒரு ஹீரோவா சூஸ் பண்ணிருக்காங்க ஆனா நான் ஒன்றும் கேட்கலையா இந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணுங்க

லைஃபுக்கு வந்து ஜாலியா இருங்க ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த சாகுற மாத்திரைய அப்படியே சாப்பிட்டுக்கினே வந்து சொல்றான் ஆமா நீ வந்து பேசி முடிச்சிட்டியா என்ன என்ன நீங்க யாரு இந்த மாதிரி நாங்க ஹாப்பியா இருந்தா என்ன ஹாப்பியா இல்ல நான் அது சூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏன்னா நாங்க நிம்மதியா கமிட்டட் டபுள் சூசைட் பண்ணலான்னு பார்த்தோம் அதையும் நாசமாக்கிட்டீங்க எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ல அதுவும் ஒண்ணு அங்க அவளுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா ஒரு சோகமான வாழ்க்கையில இருந்து இவங்க காப்பாத்திருக்காங்க அப்படி இருந்தும் இங்க வந்தும் அவன் சாகலான்னு நினைக்கிறான் ஆனா எப்படி பார்த்தாலும் நான் தான் இவனோட மைண்ட மாத்தி ஆனும் ஏன்னா ஒரு ஹியூமனோட மைண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட உலகத்துல பவர் இல்லாம இருப்பாங்க இங்க வந்தோடனே அவங்களுக்கு பவர்லாம் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஒண்ணு நான் காட்டிட்டேன்னா தான் இவன் வந்து சாகலாம் மாட்டான் ஏன்னா இவனோட ஸ்டாட்ச பார்த்தாலே போதும் அதுல சூப்பர் ஹியூமன் அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்கும் அங்க ஸ்டாட்ச ஓபன் பண்ணி பாக்குற அதுல எந்த விதமான பவரும் அதுல காட்டல எச்பியும் லெவல் ஒண்ணு அவனோட பவர் லெவலும் வெறும் லெவல் ஒன்னுல தான் இருக்கு அதுக்கும் மேலே இவங்க பியூரிபிகேஷன் பண்ணி இவனை காப்பாத்திருப்பாங்க அதுக்கப்புறமும் இவன் டேப்லெட்லாம் எல்லாம் அதனால இவனோட உயிர் இன்னமும் ஆபத்துக்கு போது விட்டா இன்னமும் கொஞ்ச நேரத்துல இவன் செத்துருவான் இதே மாதிரி போச்சுன்னா இவன் செத்துருவான்

பண்றதுக்கான உலகம் இல்ல ஏன்னா அவங்க கிட்ட எந்த விதமான எபிலிட்டியும் இல்ல ஏன்னா இங்க சர்வே பண்றதுக்கு கொஞ்சமாச்சு எபிலிட்டி இருக்கணும் அப்படி நீங்க வெளியில போனாலும் உங்களால சர்வே ஆக முடியாது நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் நான் தான் உங்களை தெரியாதனமா இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஆனா நீ இப்ப சொல்லும் இது என்னோட வாழ்க்கை மாதிரி எனக்கு தெரியுது ஆனா எங்களை வந்து மன்னிச்சிடுங்க எல்லாமே எங்களோட தப்பு தான் நாங்க உங்களை தப்பி தவறி இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இங்க வெளியில போக கூடாது ஏன்னா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படி வெளியில போனீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க வெளியில காலை வச்சு அத்த செகண்ட் நீங்க எந்த போறதுக்கு இருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெளியில நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கு அது வந்து உங்களை கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப நன்றி என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ஆனா நான் என்ன சொல்லுவேனா நீ வந்து என்னை பத்தி கவலைப்படாத ஏன்னா நானே இப்போ ஒரு பிளேஸ் தான் தேடி நினைக்கேன் அதாவது செத்து போறதுக்கு இப்படி சொல்லிட்டு ஆள் அங்க போக ஆரம்பிக்கிறானா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா இது வரைக்கும் அங்க வந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாங்க ஏன் இவங்களோட ஜாப் ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்களாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வித்தியாச வித்தியாசமான ஆளுங்க வருவாங்க ஏன் வரவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சில டைம் யாருமே தூக்காத சுவாடெல்லாம் தூக்கிட்டு நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு ஏதோ நான் வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் அதாவது ஹீரோஸ் வருவாங்க நான் வந்து வெல்கம் பண்ணுவேன் இந்த உலகத்தை பத்தி சொல்லுவேன் அவங்கள போக விடுவேன் இதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கை அப்படியே ஓட ஆரம்பிச்சது ஆனா இப்போ இது வந்து அப்படியே தலகில இருக்கு அதுக்கப்புறம் அவன் வெளியில போக ஆரம்பிக்கிறான் பின்னாடி அவங்க கத்தினே வராங்க போகாதீங்க தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷன் யாச்சும் ஏத்துட்டு போகலாம்ல என்ன சொன்ன ப்ரொஃபஷனா ஆனா நான் ஆல்ரெடி போறக்கும் போதே ஒரு பெரிய ரைட்டரு ஆனா இப்போ இப்ப அது ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல அது எனக்கு உதவும் உதவாது சரி நான் போறேன் உன்னோட காது ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா அங்க ஆனட்டியும் அவரை பார்த்து யோசனை இருக்காங்க இவனுக்காக தான் நான் இத்தனை வருஷமா ஃபைனலி இவரை நான் மீட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் ஏதோ ஒரு இடத்துக்கும் போறானா அங்க ஒரு போர்டும் இருக்கு அதுல ஏதோ ஒரு விஷயம் போட்டிருக்கு இருந்தாலும் எனக்கு தான் அங்க புரியல இந்த இடத்துல கேஃபே இருக்குமான்னு கூட எனக்கு சரியா தெரியல இதை இவன் படிக்கும் அவனோட மாண்டமாலேயே ஒரு சவுண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கவர்

பேசுறது நான் உன்னை வச்சு ஒரு நாவல் எழுதுறேன் என்ன இளவைய பேசி நிற்கிய எனக்கு சத்தியமா புரியல ஆனா எனக்கு காப்பாத்தலாம்ல அங்க காப்பாத்துறதுக்கு ஏதோ ட்ரை பண்றானா இருந்தாலும் அவனுக்கு கை அட்லியா என்ன உன்கிட்ட சுவாடெல்லாம் இல்லையா என்ன இல்லன்னா ஸ்பெல் யாச்சும் யூஸ் பண்ணலாம்ல ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் இவனையும் அப்படியே பூச்சி போட்டுது அவ்வளவுதான் நானும் மாட்டிக்கினேன் இதுக்கு மேல நானும் சாகப் போறேன் இன்னமும் கொஞ்ச நேரத்துல நானும் செத்துருவேன் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா இப்போ நீயும் வந்து மாட்டிக்கினேன் ஏன்னா அந்த மாஸ்டர் என்ன பண்ணனா நம்மளாலாம் பூச்சி வச்சுக்கோ நம்மள அப்படியே சக் பண்ணும் ஏன்னா அது கிட்ட சக் பண்ற ஸ்கில் இருக்கு இதே மாதிரி கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவ்வளோதான் நம்மள மொத்தமாக செக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடுவோம் ஓ அப்படியா அப்போனா அது நல்ல நியூஸ் தான் அது நல்ல நியூஸா உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா என்ன ஆமா நான் வந்து எக்ஸைட்டா இருக்கேன் அதாவது சாகிறதுக்கு நீ என்ன சாகிறதுக்கு ஆசைப்பட்லியா எனக்கு இப்பயே ஃபீல் ஆகுது அதாவது நான் வீக் ஆகிற மாதிரி அவ்வளோதான் நான் வந்து சாக போறேன் நான் வீக் ஆயிட்டேன் குட் பை வேர்ல்டு இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆள் தொங்கி போயிடறான் அட இவனா ஒரு அட்வென்ச்சரா இவனை போய் நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் பாரு என்னதான் சொல்லணும் நான் கூட நினைச்சு பாக்கல அதாவது என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி முடியும் என்னாச்சும் தெரியல நம்ம ஹீரோ மேல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குது அது மேல அது பரவ அத்த செகண்டே அது அப்படியே வெடிச்சது அங்க அந்த பொண்ணுக்குமே ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு அட நான் திரும்ப சாகுறதுக்கு ஃபீல் ஆயிட்டேன் அங்க அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லுது நீங்க அது மேல பாய்சனை செலுத்தியே அதை கொண்டுட்டீங்க அந்த கேட்டு பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது இவன் வந்து உண்மையிலேயே பாய்சனை செலுத்தி தான் கொண்டானா ஏன்னா இவன் அவ்வளவு வீக்கா இருந்தான் அவனுக்குள்ள இருக்கிற பாய்சனை செலுத்தியே கொண்டுட்டான் அதே டைம்ல இவன் ஸ்ட்ராங்காவும் தெரியுதான் அங்க அவன் சிகரெட்டை குடிச்சுங்கன்னே சொல்றான் வந்து இது வரைக்கும் சாகலான்னு வாட்டி ட்ரை பண்ண இருந்தாலும் என்னால சாக முடியல நான் அத்தனை வாட்டி சாகலாம் ட்ரை பண்ணும் போதும் நான் வந்து எப்படியாச்சும் பொழைச்சிக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இந்த மாதிரி நான் நிம்மதியா செத்து போனோன்னே ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல அதுக்கும் மேல எதுக்கு நீங்க டிப்ரஸ்டா இருக்கீங்க அதுவும் எனக்கு புரியல ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நீங்க சாகல சரி ஏதோ ஒன்னு ரொம்ப நன்றி என்ன காப்பாற்றனதுக்கு நன்றி சொல்ற விதமா என்னோட வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுவேன் வாங்க என்னோட வீட்டுக்கு ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களோட பேரை சொல்ல உங்களோட பேர் என்ன நீ வேறமா என்ன சென்ட்ஸ் என்ன கூப்பிட அந்த

அங்க அவர் எங்கேயோ போக ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாகுது எங்க நீங்க போறீங்க அதாவது நம்ம வீட்டுக்கு போகலாம் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவரு போக ஆரம்பிக்கிறாரு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்க நான் தேடி கண்டுபிடிக்க போறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கம்யூட்டர் சூசைட் பண்ணலாம் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த ஆனட்டி அது அங்க பிரே பண்ணிருக்கு தயவு செஞ்சு அந்த நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் எனக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு தாங்க நான் வந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை மீட் பண்ணனும் இப்படி ப்ரே பண்ணிருக்கும் போது பின்னாடி ஒரு டோர் டோரும் திறக்குது அங்க ஹீரோட வாய்ஸும் கேக்குது அட நீங்க வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுந்த நானும் உன்னை தேடி தான் வந்தேன் ஆனா அதுக்குள்ளே அந்த பூனை பொண்ணு வந்து நீங்க வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போகலாம் ஆனா நான் வந்து எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா உங்ககிட்ட கொஷினை கேக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் வந்து ஒரு பொண்ணை தேடணும் அதோட பேரு சாச்சன் இதை கேட்டோடனே அண்ணட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஏன்னா ஆல்ரெடி பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கு அதுல அண்ணட்டி வேற இப்போ சாச்சானா அப்படின்னு அவங்க பயங்கரமா கட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்கில இருந்து அவன் வெளியில வரான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் சாச்சன் அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல நீங்க வந்து கவலைப்படாதீங்க சென்ஸ் நீங்க வந்து சீரப்பா இருக்கணும் கண்டிப்பா அவங்க இங்கதான் எங்க வச்சிருப்பாங்க உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும் ஆனா அவன் மேகத்தை பார்த்து சொல்றான் அந்த மேகம் அது இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கு அட நீங்க இன்னும் வளர்றீங்க நம்ம வாங்க எங்களோட வீட்டுக்கு போலாம் போற வழியில தான் இருக்கு அப்படி சொல்லி நீ கைய பிடிப்பாளா அங்க அனட்டி ஒரே போடுதான் ஆமா நீ பப்ளிக்ல ஒரு மேனோட கைய பிடிக்கிற வேக்கமா இல்ல இது ஏதோ ஒன்னு எதுக்கு என்னோட கையில அடிக்கிற எனக்கு வந்து ரொம்ப வலி அதுக்கும் மேல எப்படி நீங்க வந்த திடீர்னு வந்த அது நான் வந்து என்ன சொல்றது எனக்கு நல்லாவே தெரியுது நீ சென்சேவை லவ் பண்ற அதுதானே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறார் மத்த வேர்ல்ட்ல இருந்து இங்க வர்றவங்க வீக்காந்தா அத ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அவர் வந்து வீக்கா நீங்க வந்து ஜோக் பண்றீங்க அவரு எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா நீ என்ன சொல்ற அவரு வீக்கா இருக்காரு அதனால தான் நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஒரே அட்டாக்ல இந்த உயிர சக் பண்ற ட்ரி அது அப்படியே கொன்னரு தெரியுமா என்னது அப்படியா பண்ணி

அரமிச்சறா அட பாத்தியா என்னோட பேர் அவங்க கரெக்டா தான் உன்னோட பேரை பாத்தியா டாமாவான் இதுக்கப்புறம் அப்புறானட்டியோ அந்த சவபட்டியா அப்படியே ஒரு மாதிரி இழுத்துன போக ஆரம்பிக்கிறா ஆமா நீ வந்து அவரை இழுத்துன போறது சரிதானா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வந்து சும்மா இரு انا ஒரு கட்டத்துக்கு மேல அவளால இழுக்க முடியல ஒரு மாதிரி முக்கின இருக்கா இதுக்கப்புறம் வேற ஒரு கேசல்ல ஏதோ ஒரு பொண்ணு யாருக்காகவே வெயிட் பண்ணிருக்கு இங்க இந்த எபிசோடோ முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இன்னமும் நம்ம சேனல்ல இருக்கிற மத்த அனிமேஸ் எல்லாம் பாக்கலையா சைட்ல பிளேலிஸ்டோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் தான் நம்ம ஹீரோக்கு என்னென்ன பவர் இருக்கு அதுவும் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு மேல அவனோட கனவு கண்ணி அவங்கள தேடி இவனால டபுள் சூசைட் பண்ண முடியுமா அதெல்லாம் நம்ம போக போக வேற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்க இந்த வீடியோவை இங்கேயே மோச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே மோச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா